வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு அருமையான லஞ்ச் மெனு. அது என்னென்னா, கொத்தமல்லி கீரை சாதமும் கோவக்காய் பொரியலும். இந்த கொத்தமல்லி கீரை சாதத்துக்கு எப்பயும் நம்ம சாதம் வைக்கிற மாதிரி தனியாக வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் எப்பயும் சமைக்கிற மாதிரி சாதம் வாங்கிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டு கோவக்காவை க்ளீன் பண்ணலாம். இந்த கோவக்காவெல்லாம் நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கணும். இதெல்லாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். இனிமேல் கோவக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தா வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம இன்றைக்கி செய்கிறது குயிக் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி இல்லையா, அதனால் வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஹெல்த்தி. அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பொதுவாகவே வேர்க்கடலைன்னா ரொம்பவே டேஸ்ட்டு. இதில் இந்த மாதிரி பொரியலில் சேர்த்தும் போது இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கும். இப்போ இந்த கோவக்காய் நல்லா வேகணும், அதனால் மூடி வச்சு வேக விட்டுட்டு அதே சமயத்தில் நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த கொத்தமல்லி கீரை சாதத்துக்கு சாதத்தை நல்லா ஆற வைக்கணும். அதனால் சாப்பாடு எடுத்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொட்டி வச்சுட்டு நம்ம அந்த கொத்தமல்லி கீரையை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொத்தமல்லிக்கலையே இந்த மாதிரி நல்லா தூளாக நறுக்கிக்கலாம். அப்போ தான் சாதம் கிளறும் போது எல்லா சாதத்துலேயும் நல்லா சின்ன சின்ன பீஸஸாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி தூளாக நறுக்கலாம். கொத்தமல்லிக்கீரையை எப்போவுமே சட்னியாவோ இல்லை கடைசலாவோ தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது அதனோட சுவையே அலாதி தான். அந்த கொத்தமல்லி கீரையோட வாசனையும் சுவையும் அப்படியே நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு வாயிலையும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லி கீரை சாதம் தயாராகிடுச்சு. அடுத்து கோவக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ கோவக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு முக்கால் வேக்காடு வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்மக்கிட்ட என்ன மிளகாத்தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி, கறி மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு அவ்வளோதான், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக கறி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எப்போ சேர்த்துக்கணும்? இதோ இப்போ ஓரளவுக்கு முக்கால் வேக்காடு வந்துருச்சுல கோவக்காய். ஓ, முக்கால் வேக்காடுக்கு அப்புறம் சேர்த்துக்கணும். ம், காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது போட்டுட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுக்கணும். ரொம்பலாம் ஊற்றக்கூடாதுல்ல? ரொம்ப தண்ணி தேவையில்ல. சும்மா அந்த மிளகாத்தூள் போட்டோம்ல, அது கொஞ்சம் பச்சை வாசனை போக முடியாது, வதங்கணும். அதுக்காக இதுக்கு நான் கோவக்காய் கொண்டு தண்ணியே ஊற்றாமல் வேக வச்சுருக்கேன். ஆனால் ஒரு சில கோவக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் வேகும். நம்ம பாட்டில் தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சுட்டோம்னா அடி பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனால் தண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? தண்ணி ஊற்றுறது நம்ம கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுட்டு திறந்து பார்க்கணும் மூடிய. அதான் நீர் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ம், அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா வேகும். இல்லை கொஞ்சம் வர வரன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றி வணக்குன்னா அந்த தண்ணி ஊற்ற தேவையில் தான். ஆனால் அவ்வளோ எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நம்ம கொஞ்சம் நம்ம தான் ஹெல்த்தி ஃபுட் ரெடி பண்ணுறோமே. எண்ணெய் என்னால் ஹெல்த்தி இல்லைன்னா இல்லை, எண்ணெய் வேண்டாம் அதிகமாக. அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்க வேணாம், மெயின் தான். இப்போ இது நல்லா கலரி விட்டு கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும். இப்போ அது தண்ணி ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இல்லைல்ல மிளகாத்தூள். ஆனால் சிம்மில் வச்சு தான் நல்லது இல்லை. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சு நல்லா அந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ம், கோவக்காய்லாம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இனிமேல் தீ அணைச்சிடலாம். சுவையும் சத்துக்களும் நிறைந்த கொத்தமல்லி கீரை சாதமும் கோவக்காய் பொரியலும் தயார். சாப்பிடலாம்.